புறா தனது மூன்று குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. அதன் பக்கத்து புதிரில் கீரி ஒன்று வசித்து வந்தது. கீரியும் மணிப்புறாவும் இணைப்பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு சமயம் மணிப்புறா தனது குஞ்சுகளுக்கு இறை ஊட்டி கொண்டிருப்பது கண்ட கழுகு மெதுவாக சென்று தாய் மணிப்புறாவை பிடித்து விட்டது. மணிப்புறாவை வாழ் கவ்வியபடி அருகில் இருந்த ஒரு கல்லின் மீது போய் அமர்ந்தது கழுகு. மணிப்புறா தனக்கு இரையாக இருப்பதை கழுகுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. குஞ்சுகள் அலறு சத்தம் கேட்டு கீரி புதிரை விட்டு வெளியே வந்தது. மணிப்புறா கழுகின் காலடியில் இருப்பதை கீரி பதறி போனது. கழுகாரி, இந்த குஞ்சுகளின் தாயை கொன்று விட்டால் இக்குஞ்சுகள் அனாதைவிடும். தயவு செய்து விட்டு விடுங்கள், கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சியது கீரி. அட கீரியே, பாவம் புண்ணியம் என்று பாசம் பார்த்தால் என் பசி அடங்கிடுமா? என் பசி எனக்கு தான் தெரியும் என்று கோபமா சொன்னது கழுகு. கழகரசரே, உங்கள் பசிக்கு இதை விட பெரிய உணவை கொண்டு வந்து தருகிறேன். அந்த மணிப்புறாவை விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் கெஞ்சியது கீரி. கீரியின் கெஞ்சல் கழுகை சம்மந்திக்க செய்து விட்டது. கீரி உடனே உணவை தேடி அலைந்தது. அது ஓர் இறந்த மானை கண்டது. உடனே கழுகிடம் கூறி மணிப்புறாவை விடுவித்தது. பின்னர் இறந்து கிடக்கும் மானிடம் கழுகை அழைத்து சென்றது. கழுகரசரே, உங்கள் பசி தீர சாப்பிடுங்கள் என்று கூறியது கீரி. மானை கண்டதும் வேகமாக பறந்து சென்று அதனை சாப்பிட தொடங்கியது கழுகு. மணிப்புறாவே, அந்த கழுகு மீண்டும் இறை தேடி இங்கு வரலாம், நாம் இடம் மாறி விடுவோம் என்று கூறியது கீரி. மணிப்புறாவும் அதன் குஞ்சுகளும் மற்றும் கீரியும் வேற ஓர் இடம் தேடின. ஆம் நண்பர்களே, நாம் ஆபத்தில் இருக்கும் போது உதவும் நண்பர்களே, நம் வெற்றி